ஓம் நமோ நாராயணாய நமஹ. அன்பார்ந்த தினபவினர்களே வணக்கம். இன்றைய தேதி 12/10/2018 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி வளர்ப்பிறை சதுர்த்தி. இன்று விடியற்காலை, அதாவது காலை விடியற்காலையில் 5:35 வரை உள்ளது. நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், 10:40 வரை உள்ளது. காலை இன்றைய நாள் காலையில் 10:40 வரை உள்ளது. இன்று முழுவதும் சித்தயோகம். வெள்ளிக்கிழமை குளிகை 7:09, ராகுகாலம் 10:12, யமகண்டம் 3:45. இன்று சுப நாள், சுபகாரியங்கள் அனைத்தும் செஞ்சுக்கலாம், கொடுக்கல் வாங்கலும் செஞ்சுக்கலாம். விசாக நட்சத்திரனால் கிரகப்பிரசம் தவிர்ப்பது நன்று. மற்ற எல்லா நிகழ்ச்சிகளும் செய்வதற்கு தகுந்த நாளாக இருக்கிறது. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மனசு நிறைவாக இருக்கும், எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும், பிரயாணத்தினால் நன்மை உண்டு, பணவரவு சுமார், உடல் ஆரோக்கியம் கவனித்துக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் படிப்பில் திறமையை வெளிப்படுத்துவார்கள். சகோதர வகையில் ஒற்றுமை குறைவு ஏற்படும், உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. கணவன் மனைவி வெட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். லாபம் சுபலாபமும் சுபவரையும் நடக்கும். யோகமான நாளே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை, திடீர் திருப்பங்கள் ஏற்படும், பிரயாணத்தினால் நன்மை ஏற்படும், எதிர்பாராத நண்பர்கள் சந்திப்பீர்கள், பணவரவு சுமார், செலவுகள் கண்ட்ரோல் பண்ணுறது நன்று, உடல் ஆரோக்கியமும் கவனித்து கொள்ள வேண்டும், சகோதரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை, மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவார்கள், உடல் ஆரோக்கியம் நன்றாக உள்ளது, கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும், வெளி உலகத்தில் மதிப்பு உயரக்கூடிய நாளே, தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும், லாபம் சுபலாபமும் விரயங்களும் இருக்கும் மிதமான நாளே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நன்று. உடல் ஆரோக்கியம் சுமார், மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு சரியாகும், பணவரவு பரவாயில்லை, தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் நன்றாக உள்ளது, சுக சௌகரியங்கள் அனுபவிக்கக்கூடிய நாள் இது. புதிதான வாங்கடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் திறமைகள் வெளிப்படுத்துவார்கள். கணவன் மனைவி அனாவசிய பயிற்சிகள் தவிர்ப்பது நன்று. வெளி உலகத்தில் பழகும் பொழுது சற்று எச்சரிக்கை தேவை. தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும், அரசு அனுகூலங்கள் கிடைக்கும், வரவை விட செலவு குறைய செய்யும் யோகமான தினமே. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பல வகையில் அனுகூலங்கள் கிடைக்கும், அரசு அனுகூலங்கள் கிடைப்பதன் வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும், பணவரவு சுமார், செலவும் மிதமாக இருக்கும், சகோதர வகையில் ஒற்றுமை குறைய செய்யும், குடும்ப விஷயத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்று, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை, தாய் தந்தையுடைய ஆரோக்கியமும் நன்றாக உள்ளது, தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும், கணவன் மனைவி மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வாரமே, அரசு அனுகூலங்கள் கிடைக்கும், எதிர்பாராத திருப்பங்கள் கிடைக்கும், பிரயாணத்தினால் சாதகமான நிலைமைகள் ஏற்படும் யோகமான தினமே. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று நினைத்தது நிறைவேறும், பல வகையில் சாதகமான நிலைமைகள் ஏற்படும், பணவரவு சுமார், மன மகிழ்ச்சி ஏற்படும், சகோதர வகையிட அனுகூலங்கள் குறைவு, சகோதரிடம் குடும்ப விஷயத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்று, தாயாரின் ஆரோக்கியம் நன்றாக உள்ளது, மாணவர்கள் படிப்பில் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள்,
வெளி உலகத்தில் பழகும் போது சற்று எச்சரிக்கை தேவை. உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. கணவன் மனைவி மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வாரமே. தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். அரசு அனுகூலங்களும் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாள் இது. வரவை விட செலவு அதிகரிக்கும். அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது நன்று. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, மன சஞ்சலங்கள் ஏற்படும். காரிய அனுகூலங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிரயாணத்தினால் நன்மை உண்டு. பணவரவு சுமார். சகோதர ஒற்றுமை குறைவு ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் அதிக கவனத்துடன் படித்து தாய் தந்தைக்கு நல்ல பெயர்கள் ஏற்படுத்துவார்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. கணவன் மனைவி மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நாளே. தொழில் வியாபாரம் செழித்து வளரும். விளை உலகத்தில் பழகும் பொழுது சற்று எச்சரிக்கை தேவை. அரசு அனுகூலங்கள் கிடைக்கும். திறமைக்கேற்ற ஊதியம் கிடைப்பதற்கான நாள் இது. வரவை விட செலவு அதிகரிக்கும். செலவு கண்ட்ரோல் பண்ணுறது நன்று. அன்பார்ந்த துலா ராசி நேயர்களே, மன சஞ்சலங்கள் ஏற்படும். சிறு கசப்புக்கு பிறகு இன்று நாள் நன்மையாகவே இருக்கும். செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். பணவரவு சுமார். செலவுகள் அதிகரிக்க செய்யும். வீண் செலவிற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் படிப்பில் திறமைகள் வெளிப்படுத்துவார்கள். உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. தாய் தந்தையுடைய ஆரோக்கியமும் சுமார். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி பொங்கும். வெளி உலகத்தில் வழங்கும் போது சற்று கவனம் தேவை. தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். வழக்கமான செயலில் எந்த ஒரு தடை கிடையாது. புதிதாக ஒப்பந்தங்கள் இன்று தவிர்ப்பது நன்று. மற்றபடி யோகமான தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வார்த்தைகளில் கவனம் தேவை. அளவான பேச்சு பிரச்சனைகளை தவிர்க்க செய்யும். வரவு சுமார். செலவு சுப செலவாகவே இருக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை குறைவு ஏற்படும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. உடல் ஆரோக்கியமும் நன்றாக உள்ளது. கணவன் மனைவி மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். விளைவுலத்தில் பழகும் பொழுது கவனம் தேவை. அனாவசிய பேச்சுகளை தவிர்ப்பது நன்று. உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. தொழில் சாதகமான நிலைமை ஏற்படும். திறமைக்கு மதிப்பு கிடைக்கும். தொழிலாளர்களும் ஒத்துழைப்பார்கள். யோகமான தினமே. அன்பார்ந்த தனு ராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறும். சிறு கசப்புக்கு பிறகு இன்று எல்லாமே சுபமாக முடியும். உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். மாணவர்கள் படிப்பில் திறமைகள் வெளிப்படுத்துவார்கள். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் கவனித்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி பொங்கும். சுற்றுலா செல்வரும் வாய்ப்புகள் இருக்கிறது. பிரயாணம் செய்யும் பொழுது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். இருந்தாலும் தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். வரவை விட செலவு அதிகரிக்கும். சுப செலவாகவே இருக்கும். மற்றபடி யோகமான தினமே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வரவு பரவாயில்லை. செலவு குறைய செய்யும். சேமிப்புகள் செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு அனுகூலமான வாரமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. தாய் தந்தையுடைய ஆரோக்கியமும் நன்றாக உள்ளது. விட்டு கொடுத்து போவீர்கள். எல்லா விஷயத்திலும் மகிழ்ச்சி பொங்கும். தொழில் வியாபாரம் வழக்கமாக நடக்கும். அதிக முதலீடுகள் இன்று செய்யாமல் இருப்பது நன்று. உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். திறமைக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாள் இது. மற்றபடி யோகமான தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, தொழில் சுமை காரணமாக சிரமங்கள் ஏற்படும். பணவரவு நன்றாக உள்ளது. செலவுகள் குறைய செய்யும். சேமிப்புகள் செய்து கொள்வீர்கள். புதிதான ஒப்பந்தங்கள் இன்று செய்து கொள்ளலாம். தடை எதுவும் கிடையாது. புதிதான வாகனம் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் கவனித்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி பொங்கும். உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. தொழிலில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். திறமைக்கேற்ற ஊதியம் கிடைக்கும்.
அரசு அனுகூலங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் சுமை காரணமாக சிரமங்களும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாள் இது. யோகமான தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறும், சுபலாபம் ஏற்படும், அதே மாதிரி சுப விரயங்கள் ஏற்படும், பல வகையில் அனுகூலங்கள் கிடைக்கும், எதிர்பாராத நபர்கள் உங்களை சந்தித்து உதவி செய்வார்கள், பணவரவு நன்றாக உள்ளது, தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் கவனித்துக் கொள்ள வேண்டும், மருத்துவ செலவிற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது, பிரயாணம் செய்யும் பொழுது அதிக கவனம் தேவை, புதிதான வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கிட்டும், அரசு அனுகூலங்கள் கிடைக்கும், தொழிலில் அதிக கவனம் செலுத்துவீர்கள், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். யோகமான தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.